தாய் மற்றும் வாடகை தாய் இவர்களுக்குள் என்ன வித்தியாசம்? சரோகேட் மதர் என்றால் என்ன? ஒரு பெண் அரசு பள்ளியில் பணிபுரிகிறார். அதுவும் தற்காலிக ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணிபுரிகிறார். அவர் வாடகை தாயாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். இந்த நிலையில் அவர் பேறுகால சலுகைகளுக்கு மனு செய்திட முடியுமா? இதற்கு சட்டம் என்ன சொல்கிறது என்பதை பற்றின ஒரு தெளிவுரையைத்தான் ஒரு சுவாரஸ்யமான வழக்கின் மூலம் நாம் பார்க்க இருக்கிறோம். நமது சேனலுக்கு புதிதாக வந்திருப்பவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள், இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். தாயின் கருவறையில் கிடைத்த பாதுகாப்பு ஒரு உயிருக்கு உலகில் எந்த இடத்திலும் கிடைக்காது. நாம் உலகில் சுடர்விட்டு ஒளி வீச தன்னை திரியாக உருவாக்கிக் கொள்பவள்தான் தாய். புரண்டு படுத்தால் குழந்தை பாதிக்கப்படுமோ என்று கருவில் இருக்கும் நமக்காக தூக்கத்தை தொலைத்துவிட்டு இரவில் விழித்திருந்த தெய்வம்தான் தாய். ஒவ்வொரு தாய்க்கும் பிரசவம் என்பது மறுஜென்மம் என்பார்கள். மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் மன ரீதியான பிரச்சனைகளையும் ஒரு தாய் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. உலகிலுள்ள எல்லா நாடுகளுக்கும் ஒரு பொதுவான தெய்வம் என்றால் அது தாய்தான். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. அதுபோலத்தான் ஒரு தாய்க்கும் வாடகை தாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கப் போகிறது? எந்த ஒரு பெண்ணும் மனதார விரும்பி கணவன் அல்லாத மற்றவனின் கருவை 10 மாதம் சுமந்து எல்லா வேதனைகளையும் அனுபவித்து உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை அனுபவித்து குழந்தையை பெற்றெடுத்து நெஞ்சம் துடிக்க தானே சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை மற்றவர்களுக்கு அளித்துவிட்டு செல்லும் பொழுது மனம் என்ன பாடுபடும்? நிச்சயமாக ஒரு தாயையும் வாடகை தாயையும் உடல் ரீதியாக உளவியல் ரீதியாக பிரித்து பார்க்க கூடாது. இதை நான் மட்டும் கூறவில்லை, நமது உச்ச நீதிமன்றமே மஞ்சு யமாடா எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா 2008 என்ற வழக்கில் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாடகை தாய் பற்றிய முழு விளக்கங்களையும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. ஒரு கணவன் மனைவி கருவுறுகிறார். பணியில் இருக்கும் அவருக்கு கர்ப்பகால சலுகைகளை அரசு அளிக்கிறது. ஆனால் வேறு ஒருவரின் கருவை சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கும் வாடகை தாய்க்கு, அதாவது பணியில் இருக்கும் ஒரு பெண்ணிற்கு, அரசு அதே சலுகைகளை வழங்கிடுமா? வாடகை தாய்க்கு நிச்சயமாக வழங்கிடாது. ஒரு பெண் அரசு பள்ளியில் பணிபுரிகிறார். அதுவும் தற்காலிக ஒப்பந்தத்தின் அடிப்படையில். அவர் வாடகை தாயாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டு பேறுகால சலுகைக்கு மனு செய்ய முடியுமா? சுஷ்மா தேவி என்ற ஒரு பெண் அரசு உயர்நிலை பள்ளியில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியராக பணிபுரிகிறார். அவரது நெருங்கிய திருமணமான தோழிக்கு மருத்துவ ரீதியாக குழந்தை பெறவே முடியாது என்று மருத்துவர்கள் அறிவித்துவிட்டனர். அவரின் வேதனை, அழுகை, மனக்குமுறலை பார்த்து உதவி செய்திட சுஷ்மா தேவி வாடகை தாயாக குழந்தை பெற்றுத்தர சம்மதிக்கிறார். தன் தோழியின் கணவரது கருவை சுமந்து இறுதியில் ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறார். இந்த நிலையில் அவர் பணிபுரிந்த பள்ளியில் தனக்குரிய பேறுகால சலுகைகளை கேட்டு மனு செய்கிறார். அரசும் வழக்கம்போல் பல மாதங்கள் அலைகழித்து பல கல்வி அதிகாரிகளை சந்தித்து அனுமதி கேட்கச் சொல்லி இறுதியில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அவருக்கு பேறுகால சலுகைகள் கிடைக்காது என கூறிவிட்டனர். இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டி அவர் உயர்நீதிமன்றத்தில் பதிவு செய்த வழக்கு ஒன்று நீதியரசர்கள் திலோக் சிங் சௌஹான் மற்றும் திரு சந்தீப் சர்மா அவர்கள் முன்னிலையில் வந்தது. சுஷ்மா தேவி எதிர் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், CWP நம்பர் 4509 ஆஃப் 2020. ஒரு பெண் வாடகை தாயாக சம்மதிக்கிறார் என்றால் அவரது குடும்பத்தில் அனுமதி வாங்கிட எத்தனை பிரச்சனைகளை அவர் சந்தித்திருப்பார்? அது மட்டுமா, சமூகம் அவரை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்திடும்? அவர் பணிபுரியும் இடத்தில் கூட இரக்கமில்லாத மனிதர்களின் மனதை வேதனைப்படுத்தும் பேச்சுகளை கேட்க வேண்டியிருக்கும் அல்லவா? இதில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல் அரசு அவருக்கு பேறுகால சலுகைகளை வழங்க மறுத்ததற்கு உயர்நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது. CCS விடுப்பு விதிகள் 1972 விதி 43 நோக்கம் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையே சரியான பிணைப்பை ஏற்படுத்துவதாகும். தத்தெடுக்கும் விஷயத்தில் கூட வளர்ப்பு தாய் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை என்றாலும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தையுடன் தாயின் பிணைப்பின் அவசியத்தை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளது. அரசியலமைப்பின் 42 பிரிவின் கீழ் நியாயமான மற்றும் மனிதாபிமான வேலை நிமித்தமான நிலைமைகள் மற்றும் மகப்பேறு நிவாரணம் வழங்குவதற்கான அரசியலமைப்பு ஆணையை கவனத்தில் எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் பணிபுரியும் பெண்கள் தங்கள் குழந்தைகளுக்கான நேரத்தை சரியான முறையில் ஒதுக்க முடியவில்லை என்று நீண்ட காலமாக கருதப்பட்டது. எனவேதான் குழந்தை பராமரிப்பு விடுப்பு வழங்குதல் என்ற கருத்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஹேமா விஜய் மேனன் எதிர் மகாராஷ்டிரா மாநிலம் என்ற வழக்கில்
மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மகப்பேறு விடுப்பின் முழுமையான நோக்கம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாய்க்கு ஆரோக்கியமான பராமரிப்பை வழங்குவதன் மூலம் தாய்மையின் கண்ணியத்தை பாதுகாப்பதாகும். வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு தாயையும் சாதாரணமாக இயற்கையாக குழந்தையை பெற்றெடுக்கும் ஒரு தாயையும் வேறுபடுத்தி பார்ப்பது பெண்மையை அவமதிப்பதாகவும் வாடகை தாய் மூலம் பெற்ற குழந்தையை வளர்க்கும் பெண்ணின் நோக்கமாகவும் இருக்கும். மகப்பேறு நலன்களை பொறுத்தவரை வாடகை தாய் மூலம் குழந்தையை பெற்றால் என்ற அடிப்படையில் ஒரு பெண்ணை பாகுபாடு காட்ட முடியாது. ஆகவே சிசிஎஸ் விடுப்பு விதிகள் 1972 விதி 43(1)படி மனுதாரருக்கு மகப்பேறு விடுப்பு வழங்குவதற்கு அனுமதிக்குமாறு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் மேலும் ஸ்டேட் ஆஃப் ஹெச்பி எதிர் சுதேஷ்குமாரி 2014, ராமபாண்டே எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா 2015, ஹேமா விஜய்மேனன் எதிர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2015 போன்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள் வாடகை தாய்க்கும் கர்ப்பகால சலுகைகளை வழங்கியுள்ளனர் என்பதை மேற்கோள் காட்டி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுஷ்மா தேவிக்கு அரசு கர்ப்பகால சலுகைகள் அனைத்தையும் வழங்கிட வேண்டும் என அதிரடியாக உத்தரவிட்டனர். ஒரு பெண் அவரது உறவினர்களின் கேலி கலந்த அவதூறு பேச்சுக்களுக்கு மத்தியில் சமூகத்தில் பலரின் தவறான கண்ணோட்டத்தையும் எதிர்கொண்டு 10 மாதம் ஒரு கருவை சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வேறு ஒரு குடும்பத்திற்கு அளிக்கும் அந்த தியாக உள்ளத்தை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும் அல்லவா? என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.